வணக்கம் சிஎஸ்எஃப் ரைன ரைனோடியோட மூணாம் பாகம் வீடியோ இது இப்போது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம மெயினாக ஒரு இன்ட்ரடக்ஷன் அது எப்படி வருது அதோட சைட்ஸ் என்னென்னா எந்த பக்கத்தில் இருந்து இதை சிஎஸ்எஃப் லீக் வரலாம் அதே மாதிரி அதோட காசஸ் என்னென்னான்னு பார்த்துருக்கோம் செகண்ட் பார்ட்டில் நோயிலோடய புகு புகார் என்னென்னா அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஃபைண்டிங் டாக்டர் எக்ஸாமினே செய்யும் போது என்னென்னா ஃபைண்டிங்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோம் இந்த தேர்ட் பார்ட்டில் மெயினாக நம்ம இன்வெஸ்டிகேஷன் தான் பார்க்க போகிறோம் என்னென்னா இன்வெஸ்டிகேஷன் இப்போ இன்வெஸ்டிகேஷன் செய்யும்போது நம்ம மனசில் என்னன்னா ஒன்று அது இருந்து ஒரு பக்கம் மாற்று மட்டும் வர்றது அது சிஎஸ் ஆஃப் ரைனுரையாக தானா அது ஒன்று அதுக்கப்புறம் அது எந்த சைட்டில் இருந்து வருது அது எவ்வளோ பெருசு அதுதான் தான் தெரியணும் முதல்ல நம்ம நெய்சல் என்டோஸ்கோபி பற்றி பார்ப்போம் நெய்சல் என்டோஸ்கோப்பியில் சிஎஸ்எஃப் லீக் வர பார்க்குற மா அப்படி பார்க்குறது சான்சஸ் ரொம்ப கம்மி இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும் அந்த பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க தலைவலி இருக்குது மூக்கில் ஸ்மெல் கம்மியாயிருச்சு ஒரு சைடில் மட்டும் தண்ணி மாதிரி வருது டாக்டர்ன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம என்ன செய்வோம்னா ஒரு ஸ்டெரைல் கண்டெய்னர் அவங்க கையில் கொடுத்துட்டு சொல்லுவோம் எப்போ மூக்கிலிருந்து தண்ணி வருதோ அது கண்டினியூஸாக வராது எப்போ இன்டர்மீடியன் தான் வரும் எப்போ உங்களுக்கு தண்ணி வரதோ அது இந்த ஸ்டெரைல் கண்டெய்னர் கலெக்ட் பண் கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருவோம் அந்த ஃபார்மோட இந்த கண்டெய்னரில் கலெக்ட் பண்ணி அந்த ஃப்ளூயிட் கலெக்ட் பண்ணி எவ்வளோ முடியுமோ கலெக்ட் பண்ணி கம் க எப்போ இருந்தாலும் அந்த லேபில் கொடுத்துருங்கன்னு சொல்லுவோம் அந்த லேப் ரிசல்ட்டோட நீங்கள் திருப்பி வாங்கன்னு சொல்லுவோம் அந்த லேபில் நம்ம என்ன செய்வோம்னா மெயினாக மூணு டெஸ்ட்டு குளுக்கோஸ் டெஸ்ட்டு குளோரைட் குளோரைட் டெஸ்ட் அதுக்கப்புறம் பீட்டா ட்ரேஸ் ப்ரோட்டீன் இல்லாட்டி பீட்டா டூ ட்ரான்ஸ்வரின் இதில் அநேகமாக செய்கிறது பீட்டா டூ ட்ரைஸ் மட்டும்தான் இப்போ ஜாஸ்தியும் அந்த குளுக்கோஸ் டெஸ்ட்டும் க்ளூக்கோஸ் டெஸ்ட்டும் குளோரைட் டெஸ்ட்டும் இல்லை கொஞ்சம் ஹிஸ்டாரிக் ஆகிடுச்சு மெயினாக செய்கிறது பீட்டா டூ ட்ரான்ஸ்ஃபரின் இல்லை பீட்டா டூ ட்ரான்ஸ்ஃபரின் செய்யலாம் இல்லாட்டி பீட்டா ட்ரீஸ் செய்யலாம் ஏதாவது ஒன்று செஞ்சால் போதும் அதோட இதோட இதில் ரெண்டில் எதுக்கு மெயினாக செய்யறோம் செய்கிறது நல்லதுன்னு கேட்டிங்கன்னா பீட்டா டூ டிரான்ஸ்ஃபரின் தான் டிஃப்ரென்ஸ் என்னன்னா பிட்டா ட்ரைஸ் புரோட்டினுக்கு ஒன்று ரெண்டு ட்ராப்ஸ் மட்டும் போதும் பீட்டா டூ டிரான்ஸ்ஃபரன் செய்யணும்னா ஜாஸ்தி குவான்டிட்டி வேணும் சில பேர் பேஷண்ட்ஸ்க்கு ஜாஸ்தி குவான்டிட்டி வராது ஒன்று ரெண்டு ட்ராப்ஸ் தான் வரும் ஒன்று ரெண்டு ட்ராப்ஸில் பீட்டா டூ டிரான்ஸ்ஃபரெண்ட் டெஸ்ட்டு பாசிட்டிவ் வரணும் வரணும் வராது குவான்டிட்டி ஜாஸ்தி வேணும் அப்படி இருந்தால் பீட்டா ட்ரைஸ் போட்டீன் செய்வோம் இப்போது அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க ரிப்போர்ட் வந்துருச்சு இது சிஎஸ்எஃப் தான் ரிப்போர்ட் வந்துருச்சு இப்போ நெக்ஸ்ட்டு அந்த லீக் எங்கேருந்து வருது அதுக்கு சிஎஸ்எ சிடி ஸ்கேன் எடுக்கலாம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கலாம் இதை எடுத்து லீக் எங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சிடும் அதில் சைஸ் தெரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ சிடி ஸ்கேன் பிரெயின் சைனஸ்ஸு இல்லாட்டி எம்ஆர்ஐ ஸ்கேன் டி டூ வெயிட் ரெண்டும் கான்ட்ராஸ்ட் வச்சு தான் செய்யணும் அது செய்யும்போது அது எங்கே லீக் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் நான் சிடி ஸ்கேனோட பிக்சர் பா காட்டுறேன் ஒன்று த இந்த இது மூக்கோல் ஆப்ரேஷன் முடிஞ்ச பேஷண்ட்டு த இந்த ரெண்டு பக்கம் கம்ப்ளீட்டாக போயிருக்கு அங்கேருந்து லீக் வருது இது சிடி ஸ்கேன் கான்ட்ராஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்த பேஷண்ட்டு இங்கே லீக் இருக்கு இது எம்ஆர்ஐ மெட்ரிசமாயி டை கொடுத்ததுக்கப்புறம் எடுத்த ஃபிலிமு த இங்கே லீக் இருக்கு அப்போ நான் சிடி ஸ்கேனை பற்றி பேசிட்டேன் அதே மாதிரி சிடி ஸ்கேனை பற்றி பேசிட்டேன் எம்ஆர்ஐயும் பேசிட்டேன் அதுக்கப்புறம் ஃப்ளூரசின் டைன்னு டை இருக்கு அந்த டை எப்படி அது பிரெயினுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணணும் அது எப்படி இன்ஜெக்ட் பண்ணுவோன்னா பேக் போனில் முதல்ல கொஞ்சம் சிஎஸ்எஃப் எடுப்போம் அந்த சிஎஸ்எஃப் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஃப்ளூரசின் டை மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரீஇன்ஜெக்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் மூக்கில் கேமரா போட்டு பார்க்கும்போது சிஎஸ்எஃப் லீக் இருந்தால் இந்த க்ரீனிஷ் எல்லோ கலரில் மாதிரி தெரியும் அது கிளியராக தெரியலனா அது ஸ்பெஷல் ஃபில்டர்ஸ் இருக்குது ப்ளூ ஃபில்டர் சிஸ்டம்னு இருக்குது அது போட்டு பார்த்தா கொஞ்சம் கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த ஃப்ளூரசின் டை போட்டதுக்கு அப்புறமும் சிஎஸ்எஃப் லீக்கு கண்டுபிடிச்சி பிடிக்கிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ சிடி ஸ்கேனை பற்றி பேசிட்டேன் எம்ஆர்ஐ சொல்லிவிட்டேன் ஃப்ளூரசின் டை சொல்லிட்டேன் லாஸ்ட்டாக மெடிக்கல் லீகல் ரீசனுக்காக மூக்க ஸ்மெல் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் அந்த ஸ்மெல்லோட டெஸ்ட்டும் செஞ்சு டாக்குமெண்ட் பண்ணிவோம் இதுதான் இன்வெஸ்டிகேஷன்ஸு இதோட இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருச்சு இன்ஃபெக்ஷன் சிஎஸ்எஃப் லீக் இருக்குன்னு புரிஞ்சிருச்சு அது அதோடய சைட் எங்கே சிஎஸ்எஃப் லீக் இருந்து தெரிஞ்சிருச்சு இப்போது நெக்ஸ்ட்டு அதோட மேனேஜ்மெண்ட் எப்படி சிஎஸ்எஃப் லீக் மேனேஜ்மெண்ட் நீங்கள் பார்ட் ஃபோர் நாலாம் பாகம் வீடியோ பாருங்கள் அதோட சிஎஸ்எஃப் சிஎஸ்எஃப் லீக்கோட நாலாம் பாகம் போனது அதில் எப்படி மேனேஜ் பண்ணுறது நான் சொல்லித்தரேன் வணக்கம்